திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2020 மற்றும் 2021 ஆம் ஆண்டில் சம்பா நெல் பயிர்கள் மழையில் சேதமடைந்தது. இதையடுத்து காப்பீடு செய்திருந்த விவசாயிகளுக்கு சேதமடைந்த பயிர் காப்பீடு தொகை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் திருத்துறைப்பூண்டி மேலமருது கிராமத்தில் பயிர் காப்பீடு செய்திருந்த விவசாயிகள் சுப்புலட்சுமி, குமாரி, பாலசுப்ரமணியன், கிருத்திகை வாசன், செல்வி ஆகியோருக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை. இவர்கள் அதிகாரிகளிடம் முறையிட்ட பின்னரும் இழப்பீடு தொகை வழங்கப்படவில்லை. இதையடுத்து காப்பீடு நிறுவனத்திலிருந்து இழப்பீடு தொகை பெற்றுத்தர வேண்டும் என திருவாரூர் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் பதிவிட்ட விவசாயிகள் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த ஆணைய தலைவர் சக்கரவர்த்தி விவசாயிகள் முறையை காப்பீடு தொகையை செலுத்திய பின்னரும் இழப்பீடு தொகை வழங்காததை கண்டித்து அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தொகையை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார். இதையடுத்து பாத்தீங்கன்னா சுப்புலட்சுமிக்கு 183,000 குமாரிக்கு 221,000 பாலசுப்ரமணியனுக்கு 74,000 செல்விக்கு 1,000 கிருத்திகை வாசத்துக்கு 40,000 முறைய காப்பீடு தொகை வழங்க வேண்டும். இந்த காப்பீடு தொகையை மாவட்ட ஆட்சியர் மற்றும் வேளாண் இணை இயக்குநர் ஆகியோர் இணைந்து வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார்கள்.